நம்மளோட யூடியூப் சேனலில் இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னா வெயிட் கெயின் பற்றி தான் நம்மளோட யூடியூப் சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் தயவு செஞ்சு வீடியோ கீழே வர ரெட் பட்டனை டச் பண்ணுங்கள், கூட வர பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடிய வீடியோ உடனுடன் உங்களுக்கு அப்லோட் ஆகும். இந்த காலகட்டத்தில் பெரும்பாலான மக்கள் வந்து வெயிட் லாஸ் பண்ணுக்க வேண்டி அவங்க வந்து டயட் யோகாவில் எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் வெயிட் கெயின் பண்ணுக்கும் மக்கள் வந்து அதிகமான அளவுக்கு வந்து செக் பண்ணிக்கிட்டு என்ன சாப்பிட்டா நம்ம வந்து வெயிட் கெயின் பண்ணுவோம், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் கெயின் பண்ணுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். விலை குறைவான பொருட்கள் வச்சு, நம்ம வீட்டில் எப்பவுமே இருக்கும் பொருட்களை வச்சு நம்ம வந்து வெயிட் கெயின் நல்லாவே பண்ணலாம். அதில் வந்து முட்டை, காலத்தை ஒரு முட்டையும் நைட்டு வந்து ஒரு முட்டையும் நம்ம வந்து பச்சையாட்டும் குடிக்கலாம், அவிச்சும் சாப்பிடலாம். இதனால் வந்து முட்டையில் வந்து அதிகமான அளவு புரோட்டீனும் புரதமும் இருக்குது. நமக்கு தேவையான அளவு வந்து கொழுப்பு நம்ம உடம்பில் இல்லாததுனால தான் வெயிட் கெயின் பண்ண முடியாதது. இந்த முட்டையில் வந்து புரோட்டீனும் கொழுப்பு சத்தம் வந்து அதிகமான அளவுக்கு இருக்குது. அதனால் டெய்லியும் வந்து டே டைமும் நைட் டைம் வந்து ஒரு முட்டை வந்து நம்ம வந்து ஃபுட்டில் எடுத்துக்கலாம். நாட்டுக்கோழி முட்டை தான் டெய்லியும் சாப்பிடணும். நார்மல் அட்டை டக்காங்கோழி முட்டை அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்காதீங்க. புரதச்சத்து நம்ம உடம்புல எவ்வளோ தூரம் அதிகரிக்குதோ அவ்வளோ தூரம் வெயிட் கெயின் பண்ண முடியும். செகண்ட் என்னென்னா பசும்பால், சுத்தமான பசும்பால் எடுத்துருங்க ஒரு கப் அளவுக்கு. அதை வந்து நல்லா வந்து சூடாக்கி டெய்லி வந்து டே டைமும் நைட் டைம் வந்து குடிச்சிருங்க. தூங்க போக முன்னாடி வந்து பாலை வந்து குடிங்க. பாலில் வந்து புரதச்சத்தில் வந்து அதிகமாகவே இருக்குது. பாலில் வந்து தேனும் ஆட் பண்ணி குடித்து வந்தோன்னா வெயிட் கெயின் வந்து ஈஸியாகவே வந்து ஃபாஸ்ட்டாக கெயின் பண்ண நம்மளால் முடியும். தேர்டு என்னென்னா பனானா, வாழைப்பழம். இது வந்து ஒரு நாளைக்கு 3 இல்லைன்னா 4 பனானா நீங்கள் சாப்பிடுங்க. வாழைப்பழம் வந்து உங்களுக்கு முழுசாக சாப்பிட பிடிக்காதுன்னு சொன்னால் அந்த வாழைப்பழத்தை வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி அது கூட நீங்கள் தேனை வந்து ஆட் பண்ணி சாப்பிட்டீங்கனாலும் வெயிட் கெயின் வந்து அதிகரிக்க உதவும். தேன் சாப்பிட்டாலும் நமக்கு வந்து வெயிட் கெயின் வந்து ஈஸியாகவே பண்ண முடியும். அப்படியும் உங்களுக்கு பண்ணானா சாப்பிட பிடிக்கலை அப்படின்னு சொன்னீங்கன்னா வாழைப்பழத்தை வந்து நீங்கள் அவிச்சு சாப்பிடலாம். அவிச்சும் சாப்பிட்டீங்கன்னா வெயிட் கெயின் வந்து அதிகரிக்கும். டே டைம் ஒன்றா அவிச்சு சாப்பிடுங்க, நைட் டைம் ஒன்றா அவிச்சு சாப்பிட்டாலும் போதும். ஆனால் ஒரு நாளைக்கு 4 இல்லைன்னா 3 பனானா வரை சாப்பிட்டா வெயிட் கெயின் அதிகரிக்கும்.